ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இது ஏ கிராஸ் பி, அதாவது ஏ போட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க, அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், ரைட். அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, சரி பண்ணிடலாம். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது, மைனஸ் 1/2 மல்டிப்ளிகேஷன், பியோட வேல்யூ என்ன, 2/3 ப்ளஸ் மைனஸ் 5/6, ரைட். இப்போ எப்போவுமே என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும், சரியா? அங்கே இங்கே என்ன இருக்குது, 6, 3, 6 இருக்குது, இதோட எல்சிஎம் வந்து என்னது, 6, ரைட். அப்போ எல்சிஎம் வந்து என்னது, 6 எழுதிடலாம். இங்கே 6 இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை, நியூமரேட்டர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. இங்கே 6 இருக்கிறதுனால டினாமினேட்டர் 2 மல்டிபிள் பண்ணாதான் என்ன ஆகும், 6 ஆகும். அப்போ என்னது, மேலேயும் நம்ம 2 மல்டிபிள் பண்ணால் அது 4 ஆயிரும், ரைட். இப்போது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், மேலே -1/6. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும், இதோட ஆன்சர் வந்து -1/12, சாரி -(-) என்னது +1/12, இது எல்ஹெச்எஸ். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரைட். ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ கிராஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, சாரி ஏ ப்ளஸ் சின்னு இருக்குது, ஓகேவா? நல்லா நான் பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே வந்து புக்லேயே தப்பாக இருக்குது, கிராஸு, ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகே. பாருங்கள், ஏ இன்ட்டு பி என்னது, -1/2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, 2/3, ரைட். ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னது, திருப்பியும் -1/2 இன்ட்டு சியோட வேல்யூ, டாட் மல்டிபிள் போடாமல் நான் ஜஸ்ட் ப்ராக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன், 5/6, ரைட். இப்போ இதை மல்டிபிள் பண்ண என்னது, -2/6 ப்ளஸ் 5/12. இப்போ எல்சிஎம் என்னது, இங்கே பாருங்கள், 6க்கு 12க்கு எல்சிஎம் வந்து என்னது, 12 தான். அப்போது இதோட எல்சிஎம் வந்து 12 12, இங்கே இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண தேவையில்லை, இது 12ங்கிறதுனால நான் மேலே கீழே தான் மல்டிபிள் பண்ணிடலாம், 2 மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ 2 மல்டிபிள் பண்ணது இங்கே -4 ஆகும். இப்போ -4 + 5 என்னது, 1/12. இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது வந்து என்னது, ஹென்ஸ் வெரிஃபைடு, ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கோங்க. அதாவது முடிஞ்சால் கொஸ்டின் எழுதி பாக்ஸ் போட்டுக்குங்க, ஓகேவா? அதாவது இதை எழுதி அப்படியே பாக்ஸ் போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு சில டைம் புக்லேயே தப்பாக இருக்கும், இது புக்கே தப்பாக இருக்குது, ஓகே. புக்கில் இருக்க கொஸ்டின் தான் நான் கிராப் பண்ணி போட்டேன், ஸோ அதுலேயும் என்ன இருக்குது, தப்பாக இருக்குது, ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பை பை. நம்ம நெக்ஸ்ட் செம்மில் மீட் பண்ணலாம்.